கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கல்லாயிற்று, மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆமே. மற்றவர்கள் நம்மை அற்பமாக எண்ணுகிற நேரங்களில் ஆகாதவர்கள் என்றும் தேவையின்றி புறக்கணித்தல், காரணமின்றி நம்மை தாழ்த்தப்படுதல் போன்றதான சூழ்நிலைகள் வரலாம். தேவன் ஏன் நம்மை இப்படி சிறுமைப்படுத்துகிறார் என்றும் கூட எண்ணலாம். இவை தேவனால் அனுமதிக்கப்படுகிறவை தான், உண்மைதான். எதற்காக என்றால் இப்படி நடக்கிறது. இந்த சூழ்நிலைகள் மனிதர்கள் நம்முடைய மதிப்பு மரியாதை அறிய முடிகிறது. இது நாம் பெருமையடையாமல் இருக்கவும், அது அகம்பாவம் நம்மை விட்டு எடுபடவும், நாம் சிறுமைப்பட்டு தாழ்த்தி கொள்ளவும் இது பயன்படுகிறது. ஆம், உயர்ந்த செல்வ செழிப்பாய் செல்லப்பிள்ளையாய் வளர்ந்த யோசேப்பை தனது சகோதரர்களே யோசேப்பை அற்பமாய் எண்ணி சிறுமைப்படுத்தப்பட்டு அடிமையாகவும் விற்றுவிட்டார்களே. போத்திபாரின் வீட்டில் அடிமை, பிறகு செய்யாத தவற்றுக்காக சிறை தண்டனை, இவையெல்லாம் தேவன் எதற்காக அனுமதித்தார்? இந்த அனுபவத்தின் மூலமாக யோசேப்பை தேவன் வழிநடத்தியது எதற்காக? பின் நாட்களில் நாட்டையே அவன் ஆளும் ஒரு அதிபதியாக்கவே? இது போன்ற கேவலமான அடிமையின் தாழ்மையாக கற்றுத்தந்து பிறகு உயர்த்தும் நோக்கத்திற்காகவே தான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, நாம் எங்கே சிறுமைப்படுத்தப்பட்டு தாழ்த்தப்படுகிறோமோ அங்கே நம்மை உயர்த்துவதற்கான நல்ல வாய்ப்பையும் அனுமதிக்கப் போகிறார். நம் உயர்வை, நல் உயர்வை தரவும் போகிறார் என்பதுதான். தேவன் நம்மை சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்று நாம் எண்ணவே கூடாது. தாவீது சவுலினால் துரத்தப்பட்டு கொலை செய்ய தேடி ஓடி அலைந்தான் தாவீதை. ஆனால் தேவ பார்வையில் தாவீது கீழ் நோக்கி தள்ளப்படவே இல்லை, ராஜாவாகவே மாற்றிவிட்டார் தேவன் தாவீதை. சங்கீதக்காரன் இவற்றை அனுபவத்தில் கொண்டுதான், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்தான் மூளைக்கு தலைக்கல் என்று எழுதுகிறார். அமேன். காட் பிளெஸ் யூ.